இந்த கார் வேற தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணினே இருக்குது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துனே தான் இருக்கு. பக்கத்துல யாராச்சும் இருந்தாங்கன்னா போயிட்டு ஹெல்ப் கேட்டு பாக்கலாம். இந்த இடம் வேற பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. யாராவது ஆள் இருப்பாங்களா இல்லையான்னு வேற தெரியலையே. ஆமா, யார் இவனுங்களாம் இங்க என்ன பண்ணின்னு இருக்கானுங்க? பாக்குறதுக்கு கோட்டு சூட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை சயின்டிஸ்டா இருப்பானுங்களோ? ஆனா சயின்டிஸ்டுகளுக்கு இங்க என்னடா வேலை இருக்குது? அப்படியே இருங்க, இங்கே நின்னுக்குன்னு என்னதான் பேசுறாங்கன்னு கேட்டு பாக்கலாம். சார், நாம் உருவாக்குன இந்த மிஷின் கண்டிப்பா அந்த டெட்பூல் அழிச்சிரும்ல? ஓ, அதுல என்ன உங்களுக்கு அவ்வளோ சந்தேகம்? கண்டிப்பா நாம உருவாக்குன இந்த மிஷின் அந்த டெட்பூலை பீஸ் பீஸ் ஆகிரும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த டெட்பூல் மட்டும் இங்க வந்தானா அவனோட சாப்டர் க்ளோஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். டேய், என்னடா பேசி நிக்கிறீங்க? டெட்பூல் அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? கெய்ஸ், இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து என் தலைவன் டெட்பூல் அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய் இருங்கடா, இப்பவே இதை பத்தி என் தலைவன் கிட்ட சொல்றேன். ஹலோ தலைவா, உன்னை அழிக்கிறதுக்கு இங்க பிளான் போட்டுன்னு இருக்கானுங்க. நீ என்ன பண்ணினுக்குற? என்ன சொல்ற? என்னை அழிக்க எவன் பிளான் பண்றான்? தலைவா, நான் உனக்கு ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன், நீ சீக்கிரமா அந்த இடத்துக்கு வா. இங்க 4-5 சயின்டிஸ்ட் சேர்ந்து நின்னுக்குன்னு உன்னை அழிக்கிறத பத்தி தான் பேசினுக்கானுங்க. சீக்கிரமா வா தலைவா. சரி ஓகே, நான் உடனே வரேன். இந்த மொட்டை என்ன சொல்றான்? நம்மள அழிக்க எவன் பிளான் பண்றது? அதுவும் ஏதோ சயின்டிஸ்ட் வேற சொல்றான். சரி ஓகே, எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல போயிட்டு அவங்க யாருன்னு பாக்கலாம். ஓ, இதுதான் அந்த லொகேஷனா? சரி ஓகே, வாங்க சீக்கிரமா அந்த இடத்துக்கு போலாம். வா தலைவா, வா தலைவா. நான் சொன்னல, அவனுங்க அங்கதான் இருக்கானுங்க. உன்னை அழிக்க தான் அவனுங்க பிளான் போட்டுன்னு இருக்கானுங்க. சீக்கிரமா போ, போயிட்டு என்னன்னு பாரு. அப்படியா? சரி ஓகே, இனிமே மத்ததெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து இந்த டெட்பூலை எப்படி அழிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. கண்டிப்பா உங்களால என்னை அழிக்க முடியாது. டெட்பூல், வசமா வந்து நீ என் மாட்டிக்கிட்டியா? உன்னைய பிளான் பண்ணி இங்க வர வச்சதே நாங்க தான். இப்போ உன்னோட கதையை முடிக்கிறது எங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிருச்சு. டேய் சயின்டிஸ்ட், நான் இந்த லாஸ் சயின்டிஸ்ட்க்கு நல்லதுதான்டா பண்ணேன். என்னை எதுக்கு அழிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்னடா பண்ணேன்? டெட்பூல், அதுதான் எங்களோட பிரச்சனை. நீ எதுக்காக இந்த லாஸ் சயின்டிஸ்ட்க்கு நல்லது பண்ணணும்? இந்த லாஸ் சயின்டிஸ்ட் அழிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் ஒன்றும் நல்ல சயின்டிஸ்ட் கிடையாது. இந்த லாஸ் சயின்டிஸ்ட் எப்படியாவது எங்களோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்து இங்கே இருக்கிற எல்லாரையும் அழிக்க போகிறோம். அதுதான் எங்களோட பிளான். என்னது, இங்கே இருக்கிற எல்லாரையுமே அழிக்க போறீங்களா? யாரா நீங்களாம்? எதுக்காக இப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் உன்கிட்ட நாங்கள் சொல்ல மாட்டோம். இன்னொரு விஷயம், இப்போ நீ எங்களோட வலையில வந்து வசமா மாட்டிக்கிட்ட, இனிமே உன்னால இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. அதோ பார், இவன் தான் உன்னோட புது வில்லன். உன்னை இவன் தான் அழிக்க போறான். இப்ப பார், இவன் உன்னை என்ன பண்ண போறானே. பீஸ் மேக்கர், இந்த டெட்பூலை அழிச்சிரு. அப்படியா? ஓகே பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். நீ தான் அந்த லாஸ் சென்டர்ஸ்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்கியா? இந்தா வாங்கிக்கடா. இதுக்கு மேல நீ யாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்க கூட கூடாது. அதுக்கும் சேர்த்து வாங்கிக்கோ. இந்தா கிங்கடா பாக்குற, என்கிட்ட சண்டைக்கு வா. என்கிட்ட சண்டை போட்டு என்ன ஜெயிச்சு காமி பாக்கலாம். பீஸ் மேக்கர், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. என்ன நீ அடிச்சிருக்க கூடாது. இப்ப பாரு அவனை என்ன பண்றேன்னு. ஓ நோ, எங்க இவனை திடீர்னு அளக்கானோ? ஜம்மாடியோ, இங்க இருந்துறான் வரான். ஓ நோ, என்னை போட்டு பெரட்டி எடுக்கிறானே. டெட்பூல், நீ ஏமல கையோஷ்டல. உன்னை இப்ப என்ன பண்றன்னு மட்டும் பாரு. இந்தா வாங்கிக்கோ. ஆய், என் மேல கை வச்சதுக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. இந்தாடா வாங்கிக்கோ, இந்தாடா இதையும் வாங்கிக்கோ. எப்படி என்னோட பவர்! நான் அடிச்சடியில பைப்புல கீழே விழுந்துட்டான். இதுக்கு மேல இந்த லாஸ் சயின்டிஸ்ட்க்கு எவனும் நல்லது பண்றேன்னு வரவே மாட்டான். அப்படி எவன் வந்தாலும் அவனுக்கும் இதே கதிதான். கைஸ் நானும் இந்த டெட்பூலுக்கு காலையிலேருந்து ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனா ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு, எங்க இருக்கான்னு எதுவுமே தெரியலையே. கைஸ் ஒரு நிமிஷம், டெட்பூலோட லாஸ்ட் லொகேஷன் இந்த இடத்துல தான் காமிக்குது. ஸோ நாம நேராக போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். டேய் ஃப்ராங்க்லின், என்னை விட்டுட்டு எங்கடா போகிறேன்? டெட்பூல் எங்கே இருக்காருன்னே தெரில, ஆனால் அவரோட லொக்கேஷன் லாஸ் சயின்டிஸ்டோட வில்லேஜில் காமிக்குது. ஸோ நான் போயிட்டு அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ வீட்டிலே பத்திரமா ஷின்சான். சாப், நீயும் ஷின்சான் கூட வேறு. அப்புறம் இன்னொரு விஷயம் ஷின்சான், நீ எந்த காரணத்து கொண்டும் வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது. நான் வர்ற வரைக்கும் நீ வீட்டில் தான் இருக்கணும். அப்படியா? ஓகே ஃப்ராங்க்லின், நீ போயிட்டு வா. கைஸ், டெட்பூலோட லாஸ்ட் லொக்கேஷன் இந்த இடத்துல தான் காமிக்குது. இந்த இடத்துக்கு அவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியலையே. இன்னைக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு என் கிட்ட சொன்னாரு, ஆனால் இப்போ அவரே எங்கே இருக்காருன்னு தெரியல. சரி வாங்க, போயிட்டு எங்கே தான் இருக்காருன்னு தேடி பார்க்கலாம். இங்கே ஏதோ டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டெட்பூல் இங்கே இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஒரு நிமிஷம் கைஸ், அது நம்மளோட டெட்பூல் தான். அப்படியே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டெட்பூல், டெட்பூல் உங்களுக்கு என்னாச்சு? இந்த கேஜுக்குள்ளே உங்களை யார் வச்சு அடைச்சது? ஃப்ராங்க்லின், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பீஸ் மேக்கர் தான். இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது. அந்த பீஸ் மேக்கர் என்னை அடித்து என்கிட்ட இருந்த எல்லா பவரையும் பிடுங்கிட்டான். இனிமேல் லாஸ் சயின்டிஸ்ட்க்கு நல்லது செய்ய என்னால் முடியாது.
லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்களை இனிமே யார் காப்பாற்ற போறாங்கன்னு வேற எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு பிராங்க்ளின், சீக்கிரம் ஏதாவது பண்ணு. என்ன டெட்பூல் என்ன சொல்றீங்க, உங்களை இந்த மாதிரி பண்ணது பீஸ் மேக்கரா அப்படின்னா யாரு? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பிராங்க்ளின், பீஸ் மேக்கர் அப்படிங்கிறது தப்பான சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து உருவாக்குன ஒரு தப்பான மனுஷன். அவனோட பவர் ரொம்ப ரொம்ப அதிகம். அவன் தான் பிராங்க்ளின் என்னை இதுக்குள்ள அடைச்சு வச்சுட்டான். இதுக்குள்ள இருக்கிறதால என்னோட பவர் எதுவுமே ஒர்க் ஆகல. அதனால எனக்கு இப்ப என்ன பண்றதுனே வேற தெரியல. ஒரு நிமிஷம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. டெட்பூல், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கூண்டுக்குள்ள இருக்கிறவரை உங்களோட பவர் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதனால இந்த பவர் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க. நான் போயிட்டு அந்த பீஸ் மேக்கர் கிட்ட சண்டை போட்டு எப்படியாவது உங்களை வெளியெடுக்கிறேன். அவனோட கதையை நான் முடிக்கிறேன். பிராங்க்ளின், என்னோட கதையை நீ முடிக்கிறியா? உன்னை தேடி நானே வரலான் இருந்தேன், ஆனா நீ என்ன தேடி வந்துட்ட. என்னோட அடுத்த டார்கெட்டே நீ தான். இப்போ நீயே வந்து என் கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. இப்போ உன்னையும் பிடிச்சி நான் அந்த கேஜுக்குள்ள அடைக்க போறேன். போடா உள்ள. எம்மோடியோ கைஸ், எனக்கு என்ன சொல்றதே தெரியல. இந்த டெட்பூல் உண்மையாவே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். என்னையும் இப்ப இந்த கேஜுக்குள்ள அடைச்சிட்டானே, இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. டெட்பூல், இனிமே நம்மளோட விதி அவ்வளோதான். நாம லைஃப் ஃபுல்லா இதுக்குள்ள தான் கடக்க போறோம்னு நினைக்கிறேன். காட், நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாற்றணும். நாங்க திரும்பி வந்தாதான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் மறுபடியும் பழைய மாதிரி நல்லா இருக்கும். கைஸ், இந்த பிராங்க்ளின் டெட்பூல பார்க்க போறேன்னு சொல்லிட்டு காலையிலே போனான். ஆனா மணி இப்போவே மதியம் ஒன்னாக போகுது. இவ்வளோ நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. பிராங்க்ளின் இப்போ எங்க இருக்கான்னு வேற தெரியலையே. எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. ஸோ சீக்கிரமா வாங்க, நாம போயிட்டு பிராங்க்ளின் எங்க இருக்கான்னு தேடி பார்க்கலாம். பௌ பௌ ஷின்சான், நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரிஞ்சுதான் பேசுறியா? பாஸ் என்ன சொல்லியிருக்காரு, கண்டிப்பா உன்னைய வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால பிளீஸ் நான் சொல்றது கேளு, நம்ம வீட்டுல இருக்கலாம். இல்ல சாப், பிராங்க்ளின் எங்க போனானே தெரியல. இவ்வளோ நேரமாயும் பிராங்க்ளின் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கூட வரல. ஸோ நம்ம போயிட்டு அவன் எங்க இருக்கான்னு தேடி பார்க்கணும். பௌ பௌ வேணாம் ஷின்சான், பாஸ் கண்டிப்பா வந்துருவாரு, நம்ம அது வரைக்கும் வீட்டுல இருக்கலாம். சரி ஓகே சாப், நீ சொல்றதும் ஓகே தான். பிராங்க்ளின் வர வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கலாம். செம்மாடியும் என்னாச்சு? ஹே, யார் இது? கைஸ், பார்க்கறதுக்கு தோனி பாபா மாதிரி. ஓ, தோனி பாபா தான். தோனி பாபா, நீங்க எப்படிங்க? என்னால இதை நம்பவே முடியல. இது கனவா நிஜமானு எனக்கு தெரியல. ஷின்சான், இது உண்மைதான் ஷின்சான். நீ இப்போ எதை நினைச்சு வருத்தப்படுறன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆமா தோனி பாபா, காலையில இந்த டெட்பூல் எங்க போனாருன்னு தெரியல. அவரை தேடி பிராங்க்ளின் போனா, இப்போ அவனும் எங்க போனான்னு தெரியல. நீங்க தான் அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லணும். ஷின்சான், அதுக்கு தான் இப்போ நானே உன்னை தேடி வந்திருக்கேன். டெட்பூலும் உன்னோட பிராங்க்ளினும் அந்த பீஸ் மேக்கர் கிட்ட மாட்டிக்கிட்டானுங்க. என்னது பீஸ் மேக்கரா? அப்படின்னா யாரு? இதுக்கு முன்னாடி நான் அப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டது கூட இல்ல. அது வந்து ஷின்சான், அந்த பீஸ் மேக்கர் அப்படிங்கிறவன் மனுஷன் இல்ல, சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன ஒரு கொடூர மிருகம். அந்த அனிமல் தான் இப்போ டெட்பூலையும் பிராங்க்ளினையும் பிடிச்சு வச்சிருக்கு. என்ன துணி பாபா சொல்றீங்க? நான் இப்பவே போயிட்டு அந்த பீஸ் மேக்கரை ஒரு வழி பண்ணிடுறேன். ஷின்சான், நான் சொல்றது ஒரு நிமிஷம் நல்லா கேளு. அந்த பீஸ் மேக்கரை அழிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. அவனை அழிக்கிறதுக்கு உன்கிட்ட அவனுக்கு ஈக்குவலான பவர் இருக்கணும். ஆனா அந்த பவர் டெட்பூல் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுவும் நீ டெட்பூல் கிட்ட போகிறதுக்குள்ளேயே அவன் உன்னை பிடிச்சி அந்த கூண்டுக்குள்ள அடைச்சிருவான். என்ன துணி பாபா என்ன சொல்றீங்க? நான் எப்படி டெட்பூல் கிட்ட இருந்து பவர் எல்லாத்தையும் வாங்குறது? அந்த பவர் எனக்கு வந்தா தானே நான் அந்த பீஸ் மேக்கருக்கு எதிராக சண்டை போட முடியும். ஆமா ஷின்சான், நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். அந்த பீஸ் மேக்கரை அழிக்கணும்னா உனக்கு டெட்பூல் கிட்ட இருக்கிற பவர் உன் கைக்கு வரணும். அதுக்கு ஒரே வழி, நீ போன உடனே டெட்பூல் கிட்ட இருந்து அவரோட பவரை வாங்கணும். அந்த பவர் எல்லாம் உன்னோட உடம்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு 7 seconds எடுத்துக்கும். ஆனால் அந்த 7 நிமிஷம் முடியறதுக்குள்ளேயே அந்த பீஸ் மேக்கர் உன்னையும் டெட்பூல் பிராங்க்ளின் இருக்கிற அதே கூண்டுக்குள்ளே அடைச்சிருவான். அச்சச்சோ, அப்படின்னா துனி பாபா இப்போ எப்படி நம்ம டெட்பூலையும் பிராங்க்ளினையும் காப்பாத்துறது? நீ எதுக்கும் கவலைப்படாத ஷின்சான், அந்த 7 seconds என்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த பீஸ் மேக்கர் உன்னை எதுவும் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். டெட்பூல் கிட்டேருந்து பவர் எல்லாத்தையும் வாங்கி அந்த பீஸ் மேக்கரை நீ அழிக்கணும். நீ இதை கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸையும் காப்பாற்ற முடியும். அதே மாதிரி டெட்பூல் பிராங்க்ளின் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்ற முடியும். உன்னோட உயிரையும் நீ வெறும் 1 second லேட் பண்ணால் கூட எல்லாமே முடிஞ்சிடும். என்ன ஷின்சான், நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிடுச்சா? துனி பாபா, நீங்கள் சொன்ன எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் போயிட்டு 7 secondக்குள்ள டெட்பூல் கிட்ட இருந்து அவரோட பவர் எல்லாத்தையும் வாங்கி அந்த பீஸ் மேக்கரை நான் அழிச்சிடுறேன். இது கண்டிப்பா நடக்கும். நல்லது. ஆனா ஷின்சான், நான் திரும்பவும் சொல்றேன், நீ 1 second லேட் பண்ணா கூட நீங்க யாருமே உயிரோடவே இருக்க மாட்டீங்க. உங்களை அந்த பீஸ் மேக்கர் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ஓகே துனி பாபா, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். கைஸ்,
தோனி பாபா சொன்ன மாதிரி இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். கைஸ் அங்கே பாருங்க, டெட்பூல் ஃப்ராங்க்லின் ரெண்டு பேரும் அதுக்குள்ளே தான் இருக்காங்க. கைஸ் உண்மையாகவே இந்த பீஸ் மேக்கர் பெரியாள் தான் போல, இவங்க ரெண்டு பேருமே பிடிச்சி கேஜுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கான். ஓகே கைஸ் நம்ம சீக்கிரமாக தோனி பாபா சொன்ன மாதிரி டெட்பூல் கிட்ட இருந்து பவர் வாங்கணும். நமக்கு வெறும் 7 செகண்ட் மட்டும்தான் டைம் இருக்கும். டெட்பூல் ஃப்ராங்க்லின் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ ஷின்சான் நீ எப்படி இங்கே வந்த? ஷின்சான் நீ எதுக்காக இங்கே வந்த? சீக்கிரமாக அந்த இடத்து விட்டு போயிரு ஷின்சான். இப்போ பேசுறதுக்கெல்லாம் டைமே இல்லை. டெட்பூல் சீக்கிரமா உங்களோட பவர் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க. நமக்கு இன்னும் 3 செகண்ட் மட்டும்தான் இருக்கு. எதுவும் பேசாம சீக்கிரமா கொடுங்க. ஓகே ஷின்சான், என்னோட பவர் எல்லாத்தையும் நான் இப்போ உன்கிட்ட கொடுக்குறேன். கைஸ் டெட்பூலோட பவர் என்கிட்ட வந்துருச்சு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த பீஸ் மேக்கர் மட்டும் என் முன்னாடி வந்தானா அவனை ஒரு வழி பண்ணிடுவேன். ஓ நோ டேய் குட்டி பையா, யார் ராணி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? பீஸ் மேக்கர் நான் ஒன்னும் குட்டி பையன் இல்லை. என்னோட பேர் ஷின்சான். நான் உன்னை அழிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். நல்ல ஜோக், நல்ல ஜோக் தம்பி, நல்லா காமெடி பண்ற. அதுக்காக நான் உன்னை சும்மா விடுறேன். சீக்கிரம் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. பீஸ் மேக்கர் யார் ஹீரோ யார் காமெடியன்னு உனக்கு இப்போ தெரியும். இந்த வாங்கிக்கடா. எம்மாடியோ டே குட்டி பையா, உனக்குள்ள இவ்வளோ பெரிய பவரா? சும்மா சொல்லக்கூடாது, உன்னோட பவர் டெட்பூல் பவர் மாதிரி இருக்கு. பீஸ் மேக்கர் டெட்பூல் பவர் மாதிரி இல்ல, அவரோட பவரே தான். அதை வச்சுதான் இப்ப நானே உன்னை அழிக்க போறேன். இந்த மறுபடியும் வாங்கிக்கோ. எம்மாடியோ டேய் குட்டி பையா, என் மேலே கை வச்சிட்டல, இந்தா தம்பி இதை வாங்கிக்கோ. நான் உனக்கு கொடுக்க போற இந்த இம்பாக்ட்ல நீ இதுக்கப்புறம் எழுந்திருக்கவே முடியாது. வாங்கிக்கடா. பீஸ் மேக்கர் அப்படியா? அப்ப இதை வாங்கிக்கோ, இதுதான் என்னோட ஸ்பெஷல் பவர். இது உனக்காக நான் கொடுக்குறேன்டா, இந்த வாங்கிக்கடா. இதாடா இதையும் வாங்கிக்கோ. லாஸ் சாண்டஸ்க்கு நல்லது செய்கிறவங்க எல்லாரையும் நீ அடைச்சி வைப்பியா? இதுதான் என்னோட ஸ்பெஷல் பவர். இந்த வாங்கிக்கடா. ஷின்சான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ மட்டும் இப்போ வரலன்னா என்னையும் ஃப்ராங்க்லினையும் உயிரோட பார்த்துருக்கவே முடியாது. நீ வேற லெவல் ஷின்சான். ஆமா ஷின்சான், உண்மையாவே நீ வேற மாதிரி. எப்படி ஷின்சான் உன்னால எப்படி அந்த பீஸ் மேக்கரை ஜெயிக்க முடிஞ்சது? டி ஃப்ராங்க்லின் இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைடா, நம்மளோட தோனி பாபா தான். அவர் தான்டா இதுக்கெல்லாம் காரணம். நாம் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்படியா? ம், ஓகே ஷின்சான். ஆனால் உண்மையாகவே நீ வேற லெவல் பண்ணிட்ட ஷின்சான். கைஸ் இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி என் ஸ்க்ரீனில் இருக்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க.